இந்த வெப்சீரிஸோட ஃபர்ஸ்ட் மூணு பார்ட்டை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் வெல்கம் பேக் டு இந்த நேசமா டாக்கீஸ். இந்த கல்யாண் இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் தினமும் போகிற வீடியோ உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். இளவரசர் கட்டப்பா நர்ஸ் அப்புறம் பேலன்ஸ் உயிரோட இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவனுங்க மட்டும் தனியாக வந்து கப்பலில் போயிட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இருட்ட போது மற்ற சாம்பியன்ஸ்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுக்காண்டி ரெடியாக இருக்க போது. அப்போ இவங்க என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கிறப்ப நர்ஸ் ஒரு ஐடியா சொல்கிறான். இப்போ வேறு வழியே இல்லை, எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் போய் நம்ம எல்லாருமே வந்து கதவு முடிக்குவோம், முடிக்கிட்டோம்னா அந்த ஜாம்பியால் உள்ளே வர முடியாது, நம்மளாம் எஸ்டே பயலான்னு சொல்கிறான். இதை விட பெட்டராக வேறு ஐடியா இல்லாதனால எல்லாருமே கிளம்புறாங்க. வயசானவங்கெல்லாம் வண்டியில் ஏறுங்க, மற்றவங்கெல்லாம் நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பா ஒரு ஐடியா சொல்கிறான். எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வயசானவங்களோட வண்டி வந்து பள்ளத்தில் மாட்டிக்கிது. இவங்க எப்படியே போகிற வழியிலே பார்க்குறாங்க, நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு அதுவும் ஓவர் டைம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாகி தூங்கினா எப்படி தூங்குமோ அந்தளவுக்கு வந்து ஜாம்பிஸ்லாம் நிறையா தூங்கிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இளவரசனுக்கு புரிஞ்சு போயிருது, இன்னைக்கு நைட்டு வந்து வகையாக இருக்க போது நம்மளுக்கு, நம்ம எப்படி இன்னைக்கு நைட் இதுக்கிட்ட இருந்து தப்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு பீதியோடய போகிறாங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் மட்டும் வெளியே மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் குறிப்பாக வந்து பள்ளத்தில் அந்த வண்டி மாட்டிக்கிச்சு இல்லையா, அவங்களை காப்பாற்றதுக்காண்டி இளவரசன் போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்ட போது அப்படி அவளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கும்போது வந்து இளவரசர் மொத்த ஜாம்பிஸும் சுத்து போட்டுருக்கு. அப்போ திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் நக்கல் பிடிச்ச வந்து கன் எடுத்து படார படார்னு ஹெட் ஷாட்லேயே சொல்கிறான் ஜாம்பிஸை ஃபுல்லாக. யாரா இவன், ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கான், ஆனால் கண்ணை வச்சு கொரளி வித்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பாக சாதாரணமான ஆளாக இருக்க மாட்டான்னு இளவரசன் நல்லா புரிஞ்சு போயிருது. இப்படி நக்கல் பிடிச்சவங்க ஒவ்வொரு ஜாம்பிஸும் சுட்டுக்கிட்டே வரான். திடீர்னு இவனோட கண்ணு வந்து ஸ்ட்ரக் ஆயிருது. ஸ்ட்ரக் ஆனால் அவளை தான் ஜோலி முடிஞ்சு ஹீரோவுக்கு காரியம் தான் அடுத்து அப்படி நம்ம நினைக்கிற நேரத்தில் படார்னு வந்து நம்ம பாகுபலி கட்டப்பா வந்துடுறான், வந்து எல்லாத்தையும் காப்பாத்திடுறான். இந்த எபிசோட ஹீரோ தருமத்து எல்லாருமே பயங்கரமா மாஸ் பண்றாங்க. இப்படி அடுத்த சீன்ல கப்பலை காட்டுறானுங்க. கப்பலை காட்டிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்காங்க, இன்னும் ரெண்டு நாள் நம்ம சிட்டிக்குள்ள போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து உள்ளுக்குள்ள வந்து சவுண்ட் கேக்குது. ஏன்னா பார்த்தா அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து ஜாம்பி வந்து அடுத்த ஷிப்டுக்கு தயாராயிருச்சு. இதை பார்த்த பாதி பேர் செவனேன்னு ஊருக்குள்ள இந்த ஜாம்பியை தேவையில்லாம கப்பலுக்குள்ள இழுத்துட்டு வந்துட்டாலே தாய் கிளவி, இந்த ஜாம்பிட்டுல நான் கடிபட்டு சாவதுக்கு நான் தண்ணிக்குள்ள விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு குதிச்சுடுறா கை புள்ளன்னு பாதி வேதுக்கு மேல தண்ணிக்குள்ள குதிச்சிடறாங்க. அப்படியே அன்னைக்கு பொழுது விடிஞ்சிருது. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருக்க முக்காவாசி பேர் எப்படியோ காப்பாத்திட்டாங்க. மறுநாள் காலையில இளவரசர் வந்து கட்டப்பாக்கு ஒரு ஆர்டர் போறாரு, அடிபட்டவங்களுக்கும் இவங்களுக்கு தேவையான சாப்பாடையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே போதுமான அளவு சாப்பாடு இல்லை, அதனால வந்து தன்னோட சாப்பாடே வந்து இளவரசர் வந்து மத்த எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. அப்படி நக்கல் பிடிச்சவன் இந்த இளவரசன் பாக்குறான், சே என்கிட்ட சொல்லி கொடுத்தா நான் ஒரு ஜாம்பி பிரியாணி செஞ்சு தர போறேன் அப்படின்னு நினைக்கிறான். நீ செஞ்ச பிரியாணியால இன்னைக்கு ஊரே சுடுகாட கிடக்கு, இன்னொரு அளவு நீ சமையல் கட்ட போக்கம் போன மொதல் டெட் பாடி நீ தான் அப்படின்னு நம்மளுக்கே கோவருது இவனை பார்த்தா. அம்மா யார் நீ, எப்படி கன் எடுத்து இவ்வளோ அழகாக ஹெட் ஷாட் பண்ணுற, சாதாரணமான ஆளுகளால் இப்பெல்லாம் சுட முடியாது அப்படின்னு நக்கல் பிடிச்சனை பார்த்து இளவரசரும் கட்டப்பா அவன் கேட்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி வாரில் இருந்தேன் மட்டும்தான் சொல்கிறான், வேறு எந்த டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டான். சரி நான் போய் அரண்மனைக்கு போய் உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் ஏதாவது இருந்தால் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு இளவரசன் கிளம்பலான்னு பார்க்குறாரு. அப்போ வந்து நானும் உங்கள் கூட வரேன் ஹெல்ப்புக்கு அப்படின்னு நக்கல் பிடிச்சவன் கூட கிளம்புறான். இது முதுன போய் சொல்ல ஒரு படத்தில் இருப்பான், ஜாம்பியா மாதிரி இருப்பான், அவனை வேறு வழியே இல்லாமல் ஹீரோ வந்து தலையை வெட்டி கொண்டு இருப்பாரு. அவனோட அப்பா தான் மந்திரி, அவன் வந்து இப்போ இளவரசனை கொலை பண்ணுறதுக்காண்டி மொத்த டீமே இங்கே இறக்கி விட்டுருக்கான். வெளியே வந்திருக்கிறவங்கள ஹீரோ எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அவ்வளோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியாமல் போகிறப்ப பழைய எப்படி நக்கல் பிடிச்சவன் கண்ணோட வரான், அதுவும் ஸ்மோக்குள்ளே இருந்து பயங்கரமாக மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். இந்த எபிசோடில் இளவரசன் ஹீரோவா இல்லை இவன் ஹீரோவான்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இவனுக்கு அந்த அளவுக்கு மாஸ் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்திருக்கிறவங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காண்டி இளவரசன் என்ன பண்ணுறாரு, காட்டுக்குள்ளே ஓடுறாரு. அப்போ பின்னாடி இவங்களும் துரத்திட்டு ஓடுறாங்க. அவங்களுக்குள்ளே சீக்கிரட்டாக சிக்னலை பாஸ் பண்ணுறாங்க, எப்படின்னா விசில் அடித்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் ஆல்ரெடி கட்டப்பாக்க தெரியனால இவங்க எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணி விட்டுறான். அவங்க கிட்ட இருந்து இளவரசன் ஈஸியாக தப்பிச்சிடறாரு. அப்படி அடுத்த சீனில் அரண்மனையை காட்டுறாங்க. மகாராணியோட அப்பா வந்து மதுரை சபையில் இருக்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு ராஜாவை காட்டுறாரு. இவர் பாரு ஜாம்பியா மாயிட்டாரு, இப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு ராஜா தேவை, மகாராணிக்கு பிறக்க போகிற ஆண் குழந்தை தான் இந்த நாடோட ராஜா, உங்களே இதை யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, யார் ஒத்துக்கலைன்னு சொல்கிறீங்களோ அவங்கள நான் ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு மிரட்டுறாரு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒத்துக்காமல் இருக்கான், அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த கப்பலில் இன்னும் பாதி பேத்துக்கு மேலே உயிரோட தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னாச்சு, அவங்கெல்லாம் ஜாம்பினால் கடிபட்டாங்களா தப்பிச்சாங்களா இல்லையா, தன்னோட பையனை கொலை பண்ண இளவரசனை கட்டாயம் கொன்னே தேரணும், அவனை உயிரோடவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்க மந்திரி கிட்ட இருந்து எப்படி இளவரசர் தப்பிக்க போறாரு. இப்போ மகாராணியாக வம்படியாக உட்காந்துருக்க அந்த பொண்ணுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்குமா, அப்படி பிறந்தா அந்த குழந்தைய வாரிசு அறிவிப்பாங்களா, இந்த கூட்டத்தில் இருந்து இளவரசர் எப்படி தப்பிக்க போறன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம அடுத்த எபிசோட ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம நேசமெட்டாக்கிஸ்க்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.